எவிக்டா பிரதர், எவிக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தனலக்ஷ்மி பிரதர். ஏன்னா அவங்க கோவத்தாலேயே அவங்க வந்து ரொம்ப இதாக வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆவாங்கன்னு ஒரு இது. இல்லை பிரதர், ஆக்சுவலாக அவங்க வந்து கோவப்படுறது கரெக்டு சொல்லலாம், பட் இருந்தாலும் ஏதோ எப்படி சொல்லணும், கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு சால்வ் பண்ண மாட்டாங்க. கோவப்பட்டு அப்படியே போயிடுறாங்க. அது வந்து ஒன்லேருந்து அப்படியே வெடிச்சு வெடிச்சு கொஞ்சம் பெருசாகிடுது. ஸோ அதனாலே வந்து ப்ராப்ளம் வந்துடுது. ஏன்னா அசீமுக்கும் ஐஷாக்கும் சண்டை வரும்போது கூட நடுவில் வந்து அவங்க பேசும்போது அசல் புற குறுக்க வந்தார். ஸோ அவங்களுக்குள்ள இன்னொரு சண்டை க்ரியேட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை சால்வ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அது வந்து இதாகிட்டு தான் இருக்குது, சண்டை பெருசாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த வீக்கில் அந்த விக்ரம் படத்தில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்களே, அவங்க கூட இந்த இதில் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸில் வே சேதுபதிக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்களேடா. டேய் அவங்களும் வந்திருக்காங்கடா. மைனா இல்லைடா, இன்னொருத்தவங்கடா. மொத்தம் ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. மகாலட்சுமி, மகேஸ்வரி அவங்க போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. இப்போ அழுதழுத்து ஓத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அழுதே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான், மற்றபடி யாரும் இல்லை. இந்த வாரம் மகாலட்சுமின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறாங்கல்ல, அதனால அவங்க போவாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்னு இருக்குல்ல, அதனால தான். இந்த வீக்கெண்ட்லையா? இன்னும் இது அசீம் போயிட்டா நல்லாயிருக்கும், வாய்ப்பு இல்லையா? பட் அவர் இருக்க ஏன்னா ஆஃபீஸாக நடிக்கிறாரு, கேமரா கண்டு நடிக்கிறா தெரியுது. பட் அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் சீரியலில் பார்க்க நல்லா இருந்துச்சு, இதில் நல்லா இல்லை. வெளியே போனால் நல்லா இருக்குன்னு யாரும். நாங்கள் ஜிபி முத்து போனதே எனக்கு எங்கள் பிள்ளைங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமே, ஆனால் எனக்கு தெரியலை. பிள்ளைங்க சொன்னதுனால தான் அது எனக்கு தெரியும். மாட்டேன் ஜிபி முத்து ரொம்ப பிடிக்கும். அவனை இந்த வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவருடைய இன்னசென்ட் கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் நான் ஓவராக இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி அவேர்னஸ் இருக்கணும். அது இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல, பார்க்கலாம். பார்க்கலாம். உங்களுக்கு யார் வெளியே போனால் நல்லா இருக்கும்? அசீம். எதனாலம்மா? எனக்கு எதுவும் தெரியல. கேரக்டர் பிடிக்காதா? கடுப்பா இருக்குமா? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரா இருக்காங்களா? அப்பல்ல ஜிபி முத்து. ஜிபி தவிர நீங்க பேசுங்க.